கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துக்கின்றது பிரியமான உங்களை அவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்தி நாமத்தினாலே இந்த கிருவிழா நடத்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்த்து பயன்படுத்தி குறித்து கருத்துக்களை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் உங்கள் கடிதங்கள் வாயிலாகவும் உங்கள் தொலைபேசி அழைப்புகள் வாயிலாகவும் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் அவைக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாகவும் ஆசிரியமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் உங்களுடைய வேண்டுகோளுக்கு விருப்பத்திற்கு ஏற்க இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கிரேசியஸ் வேர்ட் என்ற நம்முடைய யூடியூப் சேனல்ல பதிவேற்ற செய்யப்படுகிறது மீண்டும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்கள் பயன்பெறும்படியாக கருத்து கொலை களிகூறும்படியாக அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறோம் இன்றைய நாளில் நம்முடைய செய்தியாளர் திருவிழா பத்திரிக்கின் ஆசிரியரும் ஜிசி இயக்குநருமான அவர்கள் பெரிய மாணவர்களை ஆண்டுவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுடைய வாழ்த்து இந்த கிருபில வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுடைய தொலைபேசி அழைப்புகளுக்காக நீங்கள் அனுப்புகிற மெசேஜ்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கடிதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த ஆண்டு கடைசி நோக்கி போகிற நாம வேதவசன தியான காரியங்களில் அதிகமாக நம்முடைய நேரத்தை செலவழிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக சரி போன ஆண்டை நினைத்து பார்க்கும் பொழுது ஒரு பயம் கலந்த ஆண்டாக இருக்கிறது இந்த ஆண்டை நினைத்து பார்க்கும் பொழுது தேவ நம்மை ஆச்சரியமாக வழிநடத்தி கொண்டு கொண்டே இருக்கிறார் ஆனால் இப்பொழுது வருகிற தகவல்கள் எல்லாம் வருகிற ஆண்டு எப்படி இருக்குமோ என்ற பயத்தை உண்டாக்குகிற ஒரு நிலை இருக்குது இருந்தாலும் நாம் விசுவாசத்தோட ஜபத்திலே வைப்போம் இது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்காதபடி இருக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம் உலகத்திற்கு சொல்லுவோம் வெள்ளம் கவனித்து பார்த்தீர்களா வரலாற்றில் ஐம்பது ஆண்டு நூறு வருஷம் அறுபது வருஷம் இல்லாத அளவுக்கு வெள்ளம் என்று இதற்கு முன்பாக கொள்ளை நோய் என்று ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே இருக்கிறது உடனே கால கடைசி ஆகி போயிடுச்சு அதாச்சு இதாச்சு அப்படின்னு சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது நான் அப்படி சொல்லுவதை விட எப்படி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேனே என்றால் உலகம் என்பது நிலையானதல்ல அழிவும் தீமையும் எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் எதிர்பார்க்காத நிலைக்கு வரும் என்பதை கடவுள் நமக்கு நினைவுபடுத்தி இருக்கிறார் அதனால இதை சாதாரணமாக எடுக்க சொல்லல இந்த கொள்ளை நோயையும் இந்த நீர் நாளை வருகின்ற அழிவையும் சாதாரணமாக எடுக்க சொல்லல அதை அற்பமாகவும் உதாசீனம் பண்ண சொல்லல ஆனால் நின்று நம்மை நாமே கேள்வி கேட்டு நம்முடைய பிரயாணத்தை நோக்கிய பரலோகத்தை நோக்கிய பயணத்திலே சரியாக போய் கொண்டிருக்கிறோமா என்று நம்மை கேள்வி கேட்டுக் கொள்ளக்கூடாது அருமையானவர்களே வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு உண்டு இந்த வெளிப்படுத்தல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது ஆதியில் என்றும் உன் பேரில் எனக்கு உண்டு என்றும் ஒரு எச்சரிக்கை சொல்லப்படுகிறது ஐந்தாவது ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன் ஆம் கொள்ளை நோயும் அழிவுகளும் தீமைகளும் பயங்கரமாக நடந்து கொண்டே இருக்கிறது அப்ப இந்த நேரத்தில் நாம நின்று ஏன் நம்மள ஒரு சின்ன கேள்வி கேட்க கூடாது பேக் பைபிள் வேதாகமத்தின் அடிப்படைக்கு திரும்பி நாம் எந்த நிலையில் தேவனோட வைத்திருக்கிறோம் என்று ஏன் அந்த கேள்வியை நாம் கேட்க கூடாது அடிப்படைகளுக்கு திரும்புவதற்கு கொஞ்ச நேரத்தை செலவழிப்போம் இந்த ஆண்டு கடைசிக்குள்ளாக ஆன்மீக மந்த நிலை நமக்குள்ளே இருக்கிறது என்பதே சில நேரத்திலே தெரியாமல் போய் விடுகிறது இந்த உதாரணம் உங்களுக்கு ஒருவேளை பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்மட்டு டூ வீலரோ காரோ எதாவது நாம் வைத்திருப்போம் அதை நாம் தொடர்ந்து ஓட்டிக்கொண்டே இருப்போம் திடீர்னு நமக்கு வேண்டியவங்க ஒரு அவசரத்துக்காக கொஞ்சம் உங்கள் வாகனத்தை கொடுங்களேன்னு கேட்பாங்க நாங்கள் கொடுப்போம் அவங்க போயிட்டு வந்து நம்மகிட்ட கொடுக்குறப்ப எப்படிங்க நீங்கள் இதை ஓட்டுறீங்க பயமாக இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாம் ஆச்சரியப்படுவோம் என்னையா இப்போ கூட போயிட்டு வந்து இறங்கி தான் உனக்கு கொடுத்தேன் என்ன நீ இப்படி குறை சொல்கிறேன் ஏன் இதை இப்போ ஞாபகத்துகிறேன்னா இப்படித்தான் நம்ம ஆன்மீக வாழ்க்கையும் இருக்கு நம்ம வாட்டுக்கு போற போக்கில் போயிட்டே இருக்கிறோம் ஏன்னா நாம் பிர வண்டியை பிரேக் பிடிச்சோன்னா நிற்குது லைட் அடிச்சா அடிக்குது ஹார்ன் அடிச்சா அடிக்குது அப்படின்னு போயிட்டே இருக்கிறோம் ஆனால் இன்னொருவர் அதை பயன்படுத்தும் பொழுது தான் அதில் இருக்கிற குறை என்ன என்று அவருக்கு தெரிகிறது அதை போல தேவன் நம்மை இந்த ஆண்டு கடைசியிலே நோக்கி பார்க்கும் பொழுது நம்மிடத்தில் குறை உண்டு என்று சொல்ல மாட்டார் என்று சொல்லுகிற தைரியம் நமக்கு இருக்கிறதா ஆன்மீக மந்த நிலை இருக்கிறதா நான் வேதாகமத்தினுடைய அடிப்படைகளுக்கு திரும்ப வேண்டிய நம்மை பரிச்சித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது என்பதை நான் வலியுறுத்தி உங்களை உற்சாகப்படுத்தி சிந்தித்து பார்க்க சொல்ல விரும்புகிறேன் முதலாவது உங்கள் நம்பிக்கை எந்த நிலையில் இருக்கிறது என்று கேள்வி கேட்டுக் அல்லது உங்கள் நம்பிக்கையை உற்சாகப்படுத்த ரொம்ப நாள் நீங்க தவறிட்டீங்க நீங்களும் நானும் தவறிட்டோம் என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இப்பிர பதினோராம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் நம்பிக்கை விசுவாசத்தை பற்றி சொல்லுகிறது விசுவாசம் என்ற அந்த வடமொழி கலந்த அந்த வார்த்தையினுடைய தூய தமிழ் அர்த்தம் நம்பிக்கை அப்ப இந்த நம்பிக்கை என்ற விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஆழமாக கவனிக்கணும் ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது இப்போது நம்பிக்கை என்பது நாம் எதை எதிர்பார்க்கிறோம் என்பதில் உறுதியாக இருப்பது மற்றும் நாம் பார்க்காதவற்றில் உறுதியாக இருப்பது இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுதுன்னா விசுவாசத்தை அல்லது இந்த நம்பிக்கையை ஒரே உறுதியான நம்பிக்கை என்று அது நமக்கு விவரிக்கிறது ஒன்னே ஒண்ணுல உறுதியாக இருக்கணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அது மாறிக்கொண்டே இருக்கு தளர்ந்து கொண்டே இருக்கிறது இடைவெளி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதா என்று நாம் நின்று கேட்போம் நம்பிக்கையான நம்பிக்கை என்று நாம் அதை நினைத்து கொள்ள வேண்டும் அப்படி சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா நம்பிக்கையான நம்பிக்கை இருக்க வேண்டும் நம்பிக்கை என்ற சிந்தனை அல்ல அது நம்பிக்கையான நம்பிக்கையாக இருக்க வேண்டும் விசுவாசத்தின் அல்லது நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை நான் பார்க்கும்பொழுது அதிகாரம் இப்படி விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் எளிமையான பரீட்சை நினைவுபடுத்துகிறேன் ரொம்ப நிறைய சொல்ல ஒரு பன்னெண்டு மாசம் குறிச்சுக்குங்க என்னதான் கடைசி மாசத்துல இருக்கோம்ல கடவுள் மேல நான் அன்பா இருக்கேன்னு சொல்றோம் அப்ப அது நம்பிக்கையினாலதான் வருமா அப்ப கடவுள் மேல அன்பா இருந்தோம் நம்மை படைத்தவர் மேல அன்பா இருந்தோம்ன்றத ஒரு பன்னெண்டு போடுங்க பன்னெண்டு நம்பர் போடுங்க மாசத்துக்கு ஒண்ணு கர்த்தருக்கு பிரியமான எதை நாம் செய்தோம் வழக்கப்படியான சடங்காச்சாரமான நாம இது கடவுள் விரும்புவார் இயேசு விரும்புவாருன்னு நாமளா செஞ்சது வேற ஆனா இங்கே சொல்றது அவர் விரும்புவ எந்தெந்த காரியத்தை செய்தோம் தொடர்ச்சியாக பைபிள் படிச்சோமா இல்லது வேத ஆராய்ச்சி பண்ணோமா ஜபித்தோமா நாம் ஆழமாக ஜபித்தோமா நம்மை திருத்தும்படியாக நாம் ஜபித்தோமா அல்லது கொடுத்தோமா நம்மை பிரபல்யப்படுத்துவதற்காக கொடுத்தோமா அல்லது கொடுத்த பொழுது ஒரு எதிர்பார்ப்போடு கொடுத்தோமா சின்ன ஒரு உதாரணம் இது மாத்திரே இல்லை கொடுங்க எப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அதனால கொடுங்க அமைக்கி குலுக்கி அவர் திருப்பி தருவேன் இருக்காருங்க அதனால கொடுக்கணுங்க அப்படின்னு நினைச்சு கொடுத்தோமா இன்னும் எத்தனை வருஷம்தான் இப்படி அவர் இருந்து வருன்றதுக்காக நாம கொடுத்து கொண்டிருப்போம் அவர் வேலை விரிவாகுவதற்காக கொடுத்தோமா அவர் வேலை பெருகுவதற்காக கொடுத்தோமா அல்லது நம்முடைய பெயர் பிரஸ்தாபம் அடைப்பதற்காக கொடுத்தோமா இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் சபை கூடுதலிலே ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் போனோமா அல்லது வேற ஆதார கலந்து கொண்டோமா சபை கூடுதலுக்கு நாம கத்தருடைய நாளின் காலையில மாத்திரமா போனோமா இல்ல வேத ஆராய்ச்சிக்கு போனோமா நம்ம வீட்டுல குடும்ப ஜப கூட்டம் தவறாம நடந்திருக்கா இல்ல கடமைக்கு நடந்திருக்கா சொல்லலாம் அப்ப சரியான நம்பிக்கை என்பது கர்த்தரை பிரியப்படுத்துகிற கர்த்தர் மேல நாம வைத்திருக்கிற அன்பை அவர் விரும்புவதை நம்ம செய்ய வைப்பது தான் அவர் மீது நாம் வைத்திருக்கிற விசுவாச நம்பிக்கை என்பதாகும் சரி யோவான் எட்டு இருபத்தி நாலுல அந்த வசனத்தை கவனிக்கும் பொழுது அவரிடத்தில் மன்னிப்பு பெற்றால் நித்திய ஜீவனை கண்டடைவதற்கு அவர் உதவி செய்கிறார் அப்படின்னா இயேசு மேல நமக்கு நல்லவர் நம்ம கடவுளுன்ற நம்பிக்கை வச்சிருந்தோமா இயேசு கொடுக்கிற நித்திய ஜீவன் என்ன நீடித்த வாழ்க்கை என்ன பரலோகனா என்ன அப்படின்னு சொன்ன எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதன் மீது நம்முடைய நம்பிக்கையை வளர்த்தோமா வீடு கட்டணும்னு நினைச்சேன் கட்டிட்டேன் கடன் தீரணும்னு கேட்டேன் தீர்ந்துருச்சு நினைச்சேன் அன்பா இருக்கேன் அன்பா இருக்காருன்ற அந்த நம்பிக்கை இருக்கிறதா என்ன நிறை குறை வந்தாலும் நான் பரலோகத்தை நோக்கி நான் போக ஆரம்பிச்சிருக்கேன் அதனால சில இடைஞ்சல் வருது குறை வருது தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஏன் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று அவர் சொல்வாரே என்றால் அந்த குறை என்னவென்று நாம் கண்டுபிடிக்க பன்னெண்டு மாசத்துக்கு ஒரு பன்னெண்டு லிஸ்ட் போட்டு செஞ்சிருக்கோமா இல்லையானு ஒரு கேள்வி கேட்போம் அடுத்து நம்பிக்கை இல்லாமல் கடவுளுக்கு இருப்பது கூடாத காரியம் இல்லையா அதிகாரம் முப்பது முப்பத்தொன்னாவது வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இங்கே எப்படி நம்பிக்கைனா என்ன அப்படின்னா ஒரே மாற்று இல்லாத சந்தேகம் இல்லாத பயத்துடன் கலந்து கொள்ளாத அவர் மேலே வைக்கிற நம்பிக்கைக்கு பெயர் தான் நம்பிக்கை திரும்பி சொல்லவா நம்பிக்கை என்பது மாறக்கூடாதது கடவுள் மீதும் அவர் வழிகளின் மீதும் நம்பிக்கை என்பது சந்தேகப்படக்கூடாது நம்பிக்கை என்பது பயம் கலந்ததா இருக்கக்கூடாது இதெல்லாம் இல்லாததுதான் வேதாகமம் சொல்லுகிற விசுவாசமாக நம்பிக்கையாக இருக்கிறது உங்கள் நம்பிக்கையை உற்சாகப்படுத்துகிறது வேதம் நீங்கள் அதை உற்சாகப்படுத்துங்கள் அப்ப பைபிளை நிறைய படிச்சாதான் பைபிள் நம்முடைய நம்முடைய நம்பிக்கையை உற்சாகப்படுத்தும் ரோமர் பத்து பதினேழு விசுவாசம் கேள்வினாலே வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே தான் வரும் அப்ப நம்ம நம்பிக்கையை உற்சாகப்படுத்துங்கன்னு சொன்ன இந்த வருஷ கடைசியில அப்ப நம்ம நம்பிக்கையை உற்சாகப்படுத்த வசனத்தின்படி நம்முடைய நம்பிக்கையை வளர்த்து கொண்டு நம்மை மாற்ற வேண்டும் யோவான் இருபது முப்பது முப்பத்தொன்ன கவனிக்கலாம் இந்த புஸ்தகத்தில் அநேக அற்புதங்களையும் இயேசு இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார் தேவனுடைய கிறிஸ்து என்று எதுக்கு பைபிளை படிக்கணும் என் கஷ்டம் போகும் என் வியாதி தீரும் என் பிரச்சனை மாறும் என் கடம் மாறும் என் பிள்ள நல்லா படிச்சிரும் அதுக்கு பெயர் அல்ல விசுவாசம் தேவன் நேசிக்கிறவர்களுக்கு அது செய்வது வேற ஆனால் இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிப்பதற்காக பைபிளை நாம் படிக்க வேண்டும் கவனிங்க தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே அடிக்கோடிடுங்கள் விசுவாசித்து அவர் நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் நீடித்த வாழ்வை அழிவில்லாத முடிவில்ல வாழ்வை பரலோக வாழ்வை பெறும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது அண்டர்லைன் பண்ணுங்க இந்த ஆண்டு கடைசியில அதிகமாக உட்காந்து வேதத்தை படியுங்கள் அதுவும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் இயேசு பேசினது அந்த நாலு நற்செய்தி நூலையாவது இந்த மீதி இருக்கிற நாள்ல உட்காந்து படிங்க பரலோகத்தை பற்றி அவர் என்ன பேசினார் பாவத்தை பற்றி அவர் என்ன பேசினார் இயேசுவினுடைய குணம் என்ன என்று கற்றுக்கொள்வதற்கு தயவு உன் பேரில் என் ஒரு குறை உண்டு ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று அவர் எச்சரிக்கை கொடுத்தாரே அவர்களுக்கு அதை நமக்கு எடுத்துக்கொள்வோம் நம்பிக்கை சரியாக வளர்த்து உற்சாகப்படுத்த இந்த முயற்சி செய்வோமாக காரியத்தில் மந்த நிலை இருப்பதை பைபிள் நமக்கு சொல்லுகிறது மறந்து போய்விட வேண்டாம் நம்முடைய நம்பிக்கை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு வேதம் உதவி செய்கிறது கடவுளுடைய வார்த்தை நம்முடைய விசுவாசத்தை உருவாக்கக்கூடிய நம்பிக்கை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது பைபிளை விடாமுயற்சி உடன் படியுங்கள் குறிப்பாக படியுங்கள் தொடர்ச்சியாக படியுங்கள் விடாம படிச்சதை விட்டுட்டேன் தப்பு உபாசை இருந்தோம் முழங்கால் நின்றோ அழுது கெஞ்சி கேட்டு மன்னிப்பு கேட்டு முழங்கால் படியுங்களேன் நாலு நற்செய்தி ஒன்றையாவது படித்து பாருங்களேன் அது பண்ண பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் அப்படின்ற நான் அர்த்தத்துல சொல்லல இந்த செயல் இனி பைபிளை தொடர்ந்து படிப்பதை நான் விடக்கூடாது என்று நம் மனதில் என்ன வருவதற்கு அது ஒரு காரணமாக இருக்க வேண்டும் இரண்டாவது உங்கள் நம்பிக்கையை பலப்படுத்துங்கள் என்கரேஜ் யுவர் ஃபெய்த் நவ் ஸ்ட்ரென்தன் யுவர் ஃபெய்த் அதை பலப்படுத்துங்கள் நம்பிக்கைய பைபிள் வரைய இருக்கிறது விசுவாசத்தை அது வரைய நம்பிக்கை என்பது மகிழ்ச்சியான ஒரு எதிர்பார்ப்பு அது எந்த வகையான மகிழ்ச்சியான எதிர்பார்ப்பை உள்ளடக்கி இருந்தது என்பதை நாம் யோசிப்போம் ஒரு நம்பிக்கையான எதிர்பார்ப்பு பரலோகத்தை பற்றிய எதிர்பார்ப்பு நம்பிக்கை என்பது ஆசை மற்றும் எதிர்பார்ப்பு இதைத்தான் நம்பிக்கை விசுவாசம் என்று சொல்லுவோம் அப்படின்னா எப்படிப்பட்ட ஆசை இருந்தது எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்தது பன்னெண்டு மாசத்துக்கு ஒரு பன்னெண்டு லிஸ்ட் நிறைய யோசித்து பார்ப்போம் நம்பிக்கையை விடாமுயற்சியாக முக்கியத்துவப்படுத்தி பயிற்சி பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம் சில காரியத்தை செய்தாதால் வரும் பழக பழக தான் சில காரியங்களை செய்ய முடியும் மறந்து போய்விட வேண்டாம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் நாம் காணாததை நம்பினோம் ஆகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம் கவனித்தீர்களா பூமிக்குரிய காரியத்தின் மீது நம்முடைய கவனங்கள் திருப்பப்பட்டிருக்கிறது கவனங்கள் செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது நிக்க சொல்றாரு நீ நடக்கிற பாதை நின்று கவனின்றாரு கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமும் அதன் வழியாய் செல்லுகிறவர்கள் அநேகர் பொல்லாப்பனுடைய வாழ்வு அவன் நினைச்சது ஒன்னும் குறையில்லாம அவனுக்கு நடக்குது அப்படி நம்ம படிச்சிருக்கோம் துன்மார்க்கன் நினைச்சதா நடக்குது நீதிமானுக்கு ஏன் இதுன்றோம் ஏன் நீதிமானுக்கு கடவுளை நம்புறவங்களுக்கு ஏன் இது நடக்குதுன்னா பாத என்று எச்சரிக்கை கொடுக்கிறார் அல்லது பாத தவறாம கவனமாய் இருங்கன்றதுக்கு இந்த எச்சரிக்கை கொடுக்கிறார் ஆண்டு கடைசில ஒரு குறை உண்டு நீ கவனமாய் இரு என்று அவர் சொன்னதை நாம் கவனிப்போமாக நம்பிக்கை என்பது பரிசுத்தத்தை தூண்டும்படியான ஒரு அவசியமான ஒன்றாக அது இருக்க வேண்டும் ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் ரெண்டு மூன்றாவது வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நான் சொல்வது புரிகிறது என்று நான் நினைக்கிறேன் நம்பிக்கையை அது உந்தி தள்ளுவது நமக்குள்ளே நம்பிக்கை உந்தி தள்ளுவது அது பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் அல்லது பரிசுத்தமானதால் தூண்டப்பட வேண்டும் அல்லது பரிசுத்தத்தை நோக்கி நம்மை தூண்ட வேண்டும் அப்படிப்பட்ட நம்பிக்கை வேதாகமத்து நம்பிக்கையாக இருக்கிறது அப்படி இந்த பன்னெண்டு மாசத்துல எப்பெல்லாம் நம்முடைய நம்பிக்கை ஆசை எதிர்பார்ப்பு தூண்டப்பட்டு உந்தப்பட்டு ஏவப்பட்டது என்று ஒரு செக்லிஸ்ட் வைப்போமாக நம்பிக்கையின் முக்கியத்துவத்திலே அடுத்து நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று காரியம் ஒன்று பேத மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தின்படி விசுவாசத்தை ஏசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலும் அவர் இரத்தம் கொடுக்கிற பாவ மன்னிப்பையும் நம்முடைய விசுவாசத்தை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை அதிகரிப்பதில் அவசியமான கவனம் செலுத்துவதுதான் கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கிறது நம்பிக்கை இல்லாமல் நாம் நம்முடைய ஆத்மாவை மாத்திரம் இழந்து விடுவதல்ல பிறரை காப்பாற்றுவதற்கும் நாம் எந்த பயனும் இல்லாதவர்களாக போய்விடுவோம் இதை நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆம் விசுவாசம் பலப்படுத்துகிறது நம்பிக்கை பலப்படுத்துகிறது ஒரு குறை உண்டு நாம் நம்பிக்கை இந்த நாளிலே யோசனை செய்து கொண்டிருக்கிறோம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு பனிரெண்டு கேள்விகள் பனிரெண்டு மாதத்தில் நாம் அவர் மீது அன்பு வைத்திருக்கின்ற விசுவாசம் அவர் மீது அன்பு வைத்திருக்கின்ற நம்பிக்கை நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது இருக்க போகிறது என்ற கேள்வியை நமக்குள்ளே கேட்போம் ஒன்றாம் அதிகாரம் வசனத்தில் ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி இருந்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் நன்றாக கவனித்தீர்களா நம்பிக்கை உண்டாகுவதற்காகவே வேதம் எழுதப்பட்டிருக்கிறது ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது மனிதன் தன்னை படைத்த கடவுளுடன் தொடர்பு கொள்வதற்கு அவனுக்கு விசுவாசம் நம்பிக்கை தேவை அந்த நம்பிக்கை என்பது அவர் சொன்ன வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக அவரிடத்தில் நெருங்கி வருவதுதான் அவர் மீது வைக்கிற நம்பிக்கையாக இருக்கிறது கண்ணை மூடிக்கொண்டு கிணத்துல குதி அப்படி என்று சொல்வதல்ல வேத புத்தகம் காலத்துல பாட்டி காலத்தில இருந்து வந்ததுனால அப்படி இரு அப்படி என்று சொல்வதல்ல வேத புத்தகம் கிறிஸ்தவம் தோன்றி வேண்டுமானால் இரண்டாயிரம் வருடம் இருக்கலாம் ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் வணங்குகின்ற தொழுகை செய்கிற கும்பிடுகிற கடவுள் ஐயாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தியவராக இருக்கிறார் ஆபேலும் காயினும் தொழுகை செய்தவர்கள் நோவா தொழுகை செய்தவர் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு தாவீது இவர்களெல்லாம் தொழுகை செய்தவர்கள் இயேசு கிறிஸ்து யாரை தொழுகை செய்ய சொன்னாரோ அவரை தொழுகிற கூட்டம் ஆனபடினாலே புதிதாக வந்தது என்று தவறாக நினைத்தால் அதற்கு நாம் பொறுப்பல்ல அவர் அவருடைய நம்பிக்கை அது சார்ந்தது இது பழையது என்று வேதம் சொல்லுகிறது ரெண்டே முறை இருக்கிறதுங்க ஆதி முதல் கடவுள் என்பவர் அருபியானவர் உருவமில்லாதவர் என்னை அறிந்து நம்பி என்னை தொழுகை செய் என்று சொல்லுகிற ஒரு வழிமுறை அதற்கு அப்படியே எதிர்த்து திசையில் அவரை ஒரு படமாகவோ அவரை ஒரு உருவமாகவோ அவருக்கு மேலேயோ இல்ல அவருக்கு கீழேயோ உள்ள ஒரு படைப்பையும் சேர்த்து நம்பி கும்பிடுவது என்பது இன்னொரு முறை இது ரெண்டிலும் எதை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் என்பதற்கு அவர் சொன்ன வார்த்தையை கற்றுக்கொண்டு அவர் மீது நாம் நம்பிக்கை உண்டாக்கி அவரை தொழுகை செய்வதாகும் மறந்து போய்விட வேண்டாம் இயேசு கிறிஸ்துவை போன்ற ஒரு படத்தையோ ஒரு சொரூபத்தையோ இல்ல இயேசுவின் தாயையோ இல்ல அப்போஸ்தலர்களையோ ஒரு சிலையாக ஒரு உருவமாக வைத்து கும்பிடுவது உங்களுடைய விருப்பம் ஆனால் கிறிஸ்துவனுடைய தகப்பனை பரமபிதாவை நம்புகிற நாம் ஒருவரா இருப்போமே என்றால் அவர் எப்படி சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அதை அப்படியே நம்பி நாம் அவரை தொழுகை செய்ய வேண்டும் என்பதை உங்கள் மனதிலே பதிய வைக்க விரும்புகிறேன் அப்ப நம்பிக்கை அதுக்காக பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஒரு விளையாட்டு வீரன் இருக்கிறான் அதற்காக அவன் பயிற்சி செய்வான் அவன் பயிற்சி செய்யும் பொழுது அவன் கண்களுக்கு முன்பாக இருக்கிற நம்பிக்கை என்னவென்றால் அந்த பரிசு பொருள் அது கற்பனை அல்ல அது உண்மை ஆனால் இவனுக்கு கிடைக்குமா அது இவன் கையில்தான் இருக்கிறது எப்படி அவன் செய்கிற பயிற்சியும் விடாத முயற்சியும் அதற்காக அவன் தன்னை ஊக்கப்படுத்திக் கொள்வதிலும் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் கிறிஸ்தவர்களே இது விளையாட்டு வீரன் நிறைய பேர் விளையாடுவார்கள் அதில் சில பேருக்கு பயிற்சி இது உலக உதாரணம் ஆனால் கிறிஸ்து சொல்லுகிற பரிசோ அதன் மீது கண் என்று சொல்லுகிறார் அது பரலோகமாக இருக்கிறது ஆன்மீக நீடித்த நிலைவாழ்வாக சொர்க்கமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் அதை கடவுளுடைய வார்த்தையோடு தான் நாம் பெற முடியும் அடுத்ததாக உங்கள் நம்பிக்கையை அன்பின் செயலாக வெளிப்படுத்தவும் இல்லையென்றால் உங்கள் அன்பை வெளிப்படுத்தவும் நாம் வேதாகமத்தின் அடிப்படைக்கு திரும்பி நாம் குறையற்றவர்களாய் காணப்படுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு ஒன்று குழந்தையர் பதிமூணாம் அதிகாரம் நாலு முதல் எட்டு வசனத்தை தயவு செய்து குறித்து கொண்டு வாசியுங்கள் செயலிலே நன்னெண்ணம் இருக்க வேண்டும் நம்முடைய அன்பு செயல்படுகிற அன்பாக இருக்க வேண்டும் இதை மறந்து போய்விட வேண்டாம் பைபிள் நல்லது மன்னிப்பது நல்லது விட்டு கொடுப்பது நல்லது இதெல்லாம் நல்லது அதில் அன்பு கூற வேண்டும் ஏன்னா பைபிள் அன்பு கூன்று பயிற்சி செய்ய வேண்டும் ஏன் அது சிரமம் அதை நஷ்டம் வரும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நஷ்டமானது சொன்னவரின் வார்த்தைக்கு நான் கீழ்படுவதனாலே வருகிற பலாபலன் என்பதை நம்ப வேண்டியவர்களாயிருக்கிறோம் கடவுள் ஒருவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று நம்புவதுதான் விசுவாசிப்பதுதான் நம்முடைய வார்த்தையின் மீது நாம் வைக்கிற அன்பின் செயலாக இருக்கிறது அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறார் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அந்த நம்பிக்கையை ஜெபத்தின் மூலமாக நாம் வெளிப்படுத்த பிரார்த்தனையின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் பாவங்களுக்கு பரிகாரம் பாவத்திற்கு மன்னிப்பு கிறிஸ்துவனிடத்தில் உண்டு என்றும் அவரை நாம் தேடி வர வேண்டும் என்றும் அவர் வார்த்தை சொன்னபடி அப்படியே கீழ்ப்படிந்து நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதுதான் நாம் அவர் மீது வைக்கின்ற விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையின் மீது நாம் வைக்கின்ற இருக்கிறது அதை செயல்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் கடைசியாக உங்களுடைய மகிழ்ச்சியை மேம்படுத்துங்கள் அந்த மகிழ்ச்சி கடவுளுடைய வார்த்தையின்படி தகுதியுள்ள அன்பை நமக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டும் தகுதியுள்ள நம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஒன்று பேதர் ஒன்றாம் அதிகாரம் ஆறு முதல் ஒன்பது வசனங்களில் சோதனைகள் சுமையாக இருக்கிறது அந்த சுமையை தேவன் கொடுக்கிற நித்திய வாழ்வு என்று பரிசின் மீது வைக்கின்ற மகிழ்ச்சி இருக்கிறதல்லவா அந்த சோதனைகளின் சுமையை அது குறைக்கிறது இதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் ஆம் பிரியமானவர்களே உன்னிடத்தில் ஒரு குறை என்று சொல்லுகிறார் பனிரெண்டு மாதமும் பனிரெண்டு காரியங்களை குறித்துக் கொள்வோம் நம்முடைய நம்பிக்கையை எப்படி பயன்படுத்தினோம் என்று பார்ப்போம் ஆம் உங்கள் நம்பிக்கையை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் நம்பிக்கையை வசனத்தை கொண்டு பலப்படுத்துங்கள் உங்கள் அன்பை செயல்படுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை மேம்படுத்த கடவுளுடைய காரியங்களில் ஈடுபடுங்கள் தாமே அவர் வரும்பொழுது நம்மை ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லாதபடி இருக்க இந்த ஆண்டு கடைசியிலேயே நம்மை ஆயத்தப்படுத்துவோம் வருகிற ஆண்டு எப்படி இருந்தாலும் அவர் பார்த்து கொள்வார் ஏனென்றால் அவரை சந்தோஷப்படுத்த நாம் வாழ்வோம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள அவர் பொருட்படுத்திக் கொள்வாராக ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே எங்கள் நம்பிக்கை விசுவாசத்தை நாங்கள் உற்சாகப்படுத்தவும் எங்கள் விசுவாசத்தை நம்பிக்கையை பலப்படுத்தவும் வசனத்தின் மூலமாய் வருகிற அந்த பரிசுத்த அன்பை செயல்படுத்தவும் உமக்கும் பிறருக்கும் நாங்கள் அதை செயல்படுத்தவும் எங்கள் மகிழ்ச்சியை மேம்படுத்த நாங்கள் ஜெபத்தில் நிலைத்திருக்கவும் எங்களை பலப்படுத்த இன்று எங்களோட பேசி இருக்கிறீர் எங்கள் குறைகளை சரி செய்ய எங்களை வசனத்தின்படி ஞானமுள்ளவர்களாய் செயல்படுத்த உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தூய பிதாவே பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று இயங்குவோர்க்கு வாய்ப்பு நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம் சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாகப் பெற கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு மேலும் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு ஒன்று நீங்கள் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும் கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரணேஷன் தெரு அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்றுபடி உள்ள வார்த்தை தபால் எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு